சைடுக்கு ஆப்போசிட்லயும் ஃபுல்லா வீடு இல்லாத இருக்கு, உள்ளயும் வீடு இல்லாத இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரெண்டு வீட்டு மக்கள் குடியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 21 வீடு பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இது பியூர் டிடிசிபியா போடு இன்குளூட் கேட்டட் கம்யூனிட்டிங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரரா அப்ரூவ்டுங்க. நடந்து போற தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஎம்சிஎச் ஹாஸ்பிடல் இருக்கு, இன்ஃபோடெக் காலேஜ் இருக்கு. நம்ம மட்டும் இல்லாம எல்லாரும் சொந்த வீட்டுல வாழணும் ஒரு கனவுல இருப்பாங்க. அந்த கனவை நிறைவேற்ற தான் எங்களோட ஒரு லட்சியமா இருக்குங்க. இந்த குடும்பப்பாளையம் லொகேஷன்ல இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் யாரும் எந்த ஒரு ப்ரமோட்டர் சைட் போடாத ஒரு விஷயம் நம்ம போட்டிருக்கோங்க. 11 வருஷம் அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1117 பில்டிங் பக்கம் நம்ம பண்ணிருக்கோங்க. 1000 வாட்ஸ் என்று பார்த்து வரவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரா கொடுக்குறாங்க. வெறும் காலி இடம்னா 70-75 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுப்போங்க. ஸோ லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 85-90 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. வெறும் 4.5 லட்சம் கொடுத்தா இடம் மட்டும் இல்லைங்க, இடத்த சேர்த்து வீடும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் குருமம்பாளையம் லொக்கேட் இருக்க ஸ்ரீ லட்சுமி கடந்து வந்திருக்கும் சைட்டோட ப்ரொமோட்டர் அமௌண்ட் இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. சார் என் பேர் பிரேம்குமாருங்க. ஓகே சார். கடந்த 11 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 11 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரும் கிட்டத்தட்ட 17 ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ 18வது ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரணப்பட்டி அருகில் மிகப்பெரிய டாப்பில் வந்துட்டு இருக்க ஒரு பிக்கஸ்ட் ஏரியா தான் குருமப்பாளையம். அந்த குருமப்பாளையம் ஹைவே ரோட்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி கார்டன். நம்ம 30 ஏக்கர் அளவில் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கோம். ஸோ லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டெவலப்மெண்ட் ஆச்சுங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைவேல ரோடு பேஸில் ப்ராஜெக்ட் இருந்தால் போடுங்க ப்ரோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி ரெடி டு மூவ்க்கும் சரி ரெண்டு பர்பஸும் ஷூட் ஆகிற மாதிரி வீடியோ போட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் மெயின் ரோடு பேஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரோடு பேஸில் இருக்குங்க. ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் நடந்து வர தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் இருக்குது. அது ஒரு மெயின் விஷயமா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. நீங்கள் சைட்டை சுற்றியும் பார்த்துக்கலாம். ஓவராலாக எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு இல்லாத இருக்குது. அதாவது எங்கேயுமே ஒரு எம்டி லேண்ட் இல்லாமல் சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு இல்லாத இருக்குது. சைடுக்கு ஆப்போசிட்லேயும் ஃபுல்லாக வீடு இல்லாத இருக்குது, உள்ளேயும் வீடு இல்லாத இருக்குது. ஸோ இது ஒரு வெல் டெவலப்டான ப்ராஜெக்ட். அது ஒரு மெயினாக ஃபஸ்ட்டு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு இங்கே வீடு கட்டணும் அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டு மக்கள் குடியிருக்காங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா 21 வீடு பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. இது நம்ம நேரடியோட பின்னாடி கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பங்களா சூட் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. கட்டுங்களா சார், அது ஒரு மெயின் விஷயமா இருக்கு. சார் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஓவராலாக நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க? அதாவது வாட்டர் சொன்ன மாதிரி இருக்குது, ஈபி என்ன மாதிரி இருக்குது, ரோடு பார்த்து ரொம்ப வைடராகவே இருக்குது, 3 லாரி ஒரே டைம் கிராஸ் பண்ணலாம் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு வைடரான ரோடு கொடுத்துருக்கீங்க. ஓவராலாக இங்கே வந்து என்ன மாதிரி அம்யூனிட்டிஸில் கொடுத்துருக்கீங்க? ஸோ நம்ம லேவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக A to Z எல்லா அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்குங்க. எந்த ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடு இல்லாமல் A to Z மக்கள் குடியிருப்பு தேவையான அனைத்து வசதிகளும் அடிப்படை வசதியும் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 40 ஃபீட் ரோடுங்க. ஸோ 40 ஃபீட் ரோடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30R 33, ஸோ அந்த லெவலில் தான் எல்லா ரோடுமே போட்டிருக்கோம். ஸோ வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டேங்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போல் பார்த்தீங்கன்னா டிச் லைனுங்க, ஒவ்வொரு சைட்டுக்கும் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணி கனெக்ஷனாக இருக்கட்டும், சப்பு தண்ணி கனெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ A to Z எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோங்க. ஸோ அது போல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 ஏக்கருங்க. 1/2 ஏக்கர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, வாக்கிங் பிளேஸுங்க, ஓப்பன் தேட்டர். ஸோ இந்த மாதிரி A to Z எல்லா அம்யூனிட்டிஸ் நம்ம உள்ளே எல்லாம் பக்கா செட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் கைஸ். சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பேஸ் EV லைன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா EV போஸ்ட் வந்திருக்கும். அதை லைவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அது போக காம்பவுண்ட் வால் இருக்குது. சைட் சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பக்காவான சேஃபான என்வரன்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டிடிசிபி அப்ரூவ் அண்ட் ரேர் அப்ரூவ் ரெண்டுமே இருக்குங்களா? ஸோ இது பியூர் டிடிசிபி அப்ரூவ் இன்குளூட் கேட்டட் கம்யூனிட்டிங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் அப்ரூவ்டுங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% பியூரிஃபை உங்களுக்கு வந்துருங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ டிடிசிபி அப்ரூவ் இருக்கு, ரேர் அப்ரூவ் ரெண்டுமே இருக்கட்டுங்களா? ப்ளஸ் வந்து கேட்டட் கம்யூனிட்டிங்க. அதாங்க. ஸோ லட்சுமி கார்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் இருக்கு, ரேர் அப்ரூவ் இருக்கு, ஒரு ஃபுல்லான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான். ரோடு பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 மீட்டர்லேருந்து 100 மீட்டர் நான் கம்மியாக தான் சொல்கிறேன். நீங்கள் லைவாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறீங்க, ரோடு பேஸில் கோயம்புத்தூரில் ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் வீடியோவே பார்த்துட்டு இருக்காமல் நேரில் வந்து ஒரு அப்டேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நியர்பை லேஅவுட்டும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன மாதிரி ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே செக் பண்ணி பார்த்து நீங்கள் பை பண்ணிங்களா 100% சூப்பராக இருக்குது. நீங்கள் நடந்து வரலாங்க, ரோடு பேஸில் நடந்து வரலாம். அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கமாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் வாங்குறீங்க வித்தின் ஒரு 1 இயர் 2 இயரில் பார்த்தீங்கன்னா அவரோட அப்ரிசியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெடி டு மூவ்ல நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா கூட ரெண்டு பர்பஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஓவராலாக வியூவும் காமிச்சிடறேன். சுற்றி ஒரு பங்களா ஹவுசஸ் தான் கட்டுங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்சியல் ஏரியா தான் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவராலாக வந்து ஒரு அப்டேட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நியர்பை லேவுட் செக் பண்ணி பார்க்கலாம், இங்கேயும் ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். மெயின் விஷயம் டிடிசி அப்ரூவ் இருக்கு, ரேர் அப்ரூவ் ரெண்டு அப்ரூவ் இருக்கு, ரோடு பார்த்துக்கலாம். 40 ஃபீட்டுங்களா ஒயரான ரோடு கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொல்யூஷன்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு சார். ரோடு பேஸ் பக்கமாக இருக்கு, இங்கேயும் ரொம்ப பக்கத்து தினதப்பா இருக்கு. கட்டுங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது ரெண்டுமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓவராலாக. சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கு? ஸ்கூல் என்ன மாதிரி இருக்கு, காலேஜ் என்ன மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி
இருக்கு, ஒரு க்ரோசரி ஷாப், ஏடிஎம் போறாங்க, ஒரு ஃபியூல் பங்க் போறாங்க, அந்த மாதிரி அத்தியாவசிய தேவையில சுத்தி என்ன மாதிரி இருக்குங்க இங்க? கண்டிப்பாங்க. ஸோ நம்ம லேஅவுட்டை பொறுத்த அளவு சைட்டுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, சைட்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு சைட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அம்யூனிட்டிஸ் பக்காவாக லைவாக இருக்குங்க. ஸோ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், சைட்டுக்கு ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா கேஎம்சி ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம லேஅவுட்டுக்கு சென்ட்ராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 feet ரோடு மட்டும் தான் இருக்கும், தாண்டா நம்ம சைட்டுங்க, தாண்டா அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுங்க. அதே போல் ராஜன் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, ஒரு 1 kilometer குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஸோ காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோடெக் காலேஜ். ஸோ இன்ஃபோடெக் இன்ஜினியர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சைட்லேருந்து ஆப்போசிட் தாங்க, சென்ட்ராக ரோடு மட்டும் தான் இருக்கும், ரோட்டை தாண்டா நம்ம சைட்டுங்க. ஸோ அந்த அளவுக்கு காலேஜ் இருக்குங்க. அப்புறம் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதித்யா குளோபல் ஸ்கூலுங்க, ப்ளஸ் ஆதித்யா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜுங்க, ப்ளஸ் எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க, பிபிஜி நர்சிங் காலேஜ், பிபிஜி காலேஜ். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் எல்லாமே மேக்ஸிமம் ஓவரால் எடுத்துக்கிட்டீங்க 1 kilometer சரௌண்டிங்குள்ளே எல்லாமே உங்களுக்கு லைவாக வந்துருங்க உங்களுக்கு. ஸோ மெயின் விஷயம் தான், நான் வந்து இங்கே ஜூமி லென்ஸ் நான் கேமராவில் போடல, இல்லை ஜூம் பண்ணி காமிச்சிருவேன். இங்கிருந்து டைரக்ட் ஆப்போசிட்டில் நடந்து போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 meters நீங்கள் நடந்து போகலாம். நடந்து போகிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இன்ஃபோடெக் காலேஜ் இருக்குது. எதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் வாங்குறீங்கன்னா ஒரு நடந்து போகிற விதத்தில் ஒரு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அப்போ அதோட வேல்யூ என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குன்னா ஹாஸ்டல் பசங்க ஒரு பிஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் பக்கம் நடந்து போகிற விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேங்க், ஒரு ஏடிஎம், ஒரு க்ரோசரி ஷாப் போகிறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வாக்கப் பிரச்சனை இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 kilometer ரேடியஸில் பார்த்தீங்கன்னா நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு ஒரு கூகுள் மேப் ஆன் பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் லைவாக அதிலே செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக சார், நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கான்ட்டு கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும், அதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டெவலப்டான ப்ராஜெக்ட், நியர்பை ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், சைட் கொடுக்குற அம்யூனிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காங்க. இபி சோர்ஸ், வாட்டர் சோர்ஸ், ட்ரைனேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லைவாக செக் பண்ணி பார்த்து இங்கே ப்ராப்பர்ட்டி பை பண்ணிக்கலாங்க. சார் மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சைட்டுக்கு வந்து எவ்வளோ சென்டாக கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு ஒரு சென்டரால் இங்கே என்ன மாதிரி ரேட்டு போயிட்டுருக்குங்க? சார் நம்ம லேஅவுட்டோட ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 100 meters. அந்த 100 meters பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 வீடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை தொட்ட மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தா 30 acres பக்கம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருமப்பாளைய லொக்கேஷனில் இந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் யாரும் எந்த ஒரு ப்ரொமோட்டரும் சைட் போடாத ஒரு விஷயம் நம்ம போட்டிருக்கோங்க. சரி, இங்கே சைட் போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், நடுத்தர மக்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசைகள் இருக்கும். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா மினிமம் 1.5 centers, அதாவது 600 square feet நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் வந்து கொடுத்துட்ருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லேண்டு வெறும் 600 square feet மட்டும் சும்மா 10 or 20 sites இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா 120 sites பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவே நம்ம பண்ணி வச்சிருக்கோங்க. இடபிள்யூ வந்துருது கேட்டுங்களா? ஆமாங்க, இடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மக்கள் வந்தாலும் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் நம்ம குடியிருக்கணும் அப்படிங்கிற மதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கனவு நினைவாக்குங்கிற மதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ மினிமம் வந்து 1.5 centers வாங்கிக்கலாம். 1.5 centers அபோ வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 centers வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாங்க. அப்போ ரெண்டு ஆப்ஷன் அவைலபிள் இருக்கட்டும். கண்டிப்பாக ஒரு சென்டோட விலை என்ன ரேட் இங்கே போயிட்டுருக்குங்க? ரோடு பேஸில் இருக்கே சொல்லுங்க சார். கண்டிப்பாங்க, சென்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 15-17 அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைவேல போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13.50. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட அளவு பார்த்தீங்கன்னா வெறும் 13,50,000 பட்ஜெட் நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் இருக்க ஒரு மெயின் விஷயம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இங்கிருந்து ஒரு 4 kilometers 5 kilometers போனாவே அந்த பட்ஜெட் போயிட்டு வகையில் பார்த்தீங்கன்னா அதாவது குருமம்பாளையம் ஒரு மெயின் சிட்டிக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 100 meters வாக்கப் டிஸ்டன்ஸில் ஹைவே மேலேயே இந்த சைட் இருக்குது. அது ஒரு மெயின் விஷயம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சென்னல் வளம் பார்த்தீங்கன்னா 13,50,000. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் சார், நம்மளே பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் டு கண்டிப்பாக வருவோம். அப்போ கண்டிப்பாக இன்னும் அதிகமாகும். அப்போ நம்ம யோசிப்போம், நம்மள ஒரு சைட் வாங்கிருக்கலாமே. அப்போ யோசிப்போம். சார் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ கூட நீங்கள் ஒரு ஆதாரம் கூட எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 years வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 13.50 கொடுக்குறோம். 2-3 years வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 18-19 வரல என்றால் நீங்கள் என்ன சொல்றீங்க? அதுக்கு நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃபிரெண்ட்லி போயிட்டு இருக்குது. 13,50,000 ஒரு அதை பார்த்தீங்கன்னா 1.5 centers வாங்கிக்கல, ஒரு மெயின் விஷயமா இருக்கு. 1.5 centers நீங்கள் வாங்க வந்தால் அதிகபட்சம் ஒரு 18 lakh பட்ஜெட் வருங்க. சார் இப்போ எல்லாத்தினாலும் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது கேட்டுங்களா? கண்டிப்பாக. கண்டிப்பாக லோன் ஆப்ஷன் கேட்பாங்க. லோன் ஆப்ஷன் யாராவது நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா எப்படிங்க சார் சொல்ல முடியும்? 100%ங்க. ஸோ நம்மளை தேடி வர மக்கள், நம்ம நாடி வர மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேட்டகரி இருந்தாலும், சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டி கடை வச்சிருந்தாலும் பூக்கடை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு 100% நம்ம லோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இடம் மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 lakh நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் லேண்டோட சார்? இன்க்ளூடிங் லேண்டோடங்க. யாரும் நம்ப முடியாதுங்க, எத்தனையோ கிட்டத்தட்ட சரணப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 projects பக்கம் லான்ச் பண்ணுறேங்க. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லையும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 cent, 2 cents அந்த மாதிரி ஒரு கேட்டகரி மக்கள் தேடி வராங்க. அவங்க இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான இவ்வளோ பெரிய சிட்டியில், மெகா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 acres பக்கம் போட்டிருக்கோங்க. அவங்களுக்கு கேட்டகரி வந்து பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 cent 1 BHங்க, வெறும் 33 lakh நம்ம கொடுக்குறாங்க. இந்த 33 lakh சரணப்பட்டுலேருந்து கோயில் பாலம்
வரைக்கும் எந்த ஒரு ப்ரொமோட்டர் கொடுக்காத ஒரு விஷயம், இவ்வளோ ஹைவே சிட்டியில் நம்ம போட்டிருக்கோம், மெயின் ரோட்லேயும் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லைங்க. நம்ம மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொந்த வீட்டில் வாழணும்னு ஒரு கனவுல இருப்பாங்க, அந்த கனவை நிறைவேற்ற தான் எங்களோட ஒரு லட்சியமாக இருக்குங்க. ஸோ மெயின் விஷயங்க, இடத்தோட சொந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் அது ஒரு மெயின் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 33 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, இன்க்ளூடிங் லேண்டோட பட்ஜெட்டில் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ அது சூப்பராக மெட்டில் போட்டு பண்ணி கொடுத்துருவாங்க, லைவாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ், இந்த அளவுக்கு கம்யூனிட்டி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. டவுன் பேமெண்ட் போகிறமா இருந்தால் இப்போ இடமா வாங்குறமா இருந்தால் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுத்தா வாங்க முடியும், வீடாக போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு என்னமோ டவுன் பண்ணி வாங்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஸோ இவ்வளோ சிட்டிக்குள்ளே எல்லா மக்களும் நினைப்பாங்க நம்ம அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியுமா, இந்த சிட்டிக்குள்ள நம்ம வாழ முடியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புங்க. இங்கே வந்து பெரிய லெவலில் இல்லைங்க, மினிமம் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 லட்சம்ங்க, வெறும் 4.5 லட்சம் கொடுத்தா இடம் மட்டும் இல்லைங்க, இடத்த சேர்த்து வீடும் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. இது 100% நம்ம உத்தரவாதம் கொடுக்குறாங்க. 4 லட்சம் ரூபாய் அமௌண்ட் தான் போதுமானது. 4.5 லட்சம். ஸோ அதிகமாக சொல்லிக்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரைட்டீரியா தனிப்பு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சத்துலேருந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் வச்சுக்கலாமா சார், ரவுண்டாக வச்சுக்கலாம். ஒரு 4.5 லட்சம் ஒரு 6 லட்சம் ரூபாய் வச்சுக்கலாம். ஒரு 4.5 லட்சம் ஒரு 6 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தாவே போதுமானதுங்க. நீங்கள் இடமா போகிறனாலும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க, அதே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறனால அதுக்கு வந்து ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இடமா போகும்போது ஒரு 70-80% பண்ணலாம் காட்டுங்களா சார், கம்பல்சரிங்க. ஸோ வீடாக போகும்போது 90% கொண்டு வந்துடலாம். வெறும் காலி இடம்னா 70-75 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுப்போங்க. ஸோ லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 85-90 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டுக்கும் வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் காட்டுங்களா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு 6 லட்சம் ரூபாய் அமௌண்ட் இருந்தால் போதும், இங்கே வந்து ஒரு சொந்த வீடோ இடத்தோ கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, இங்கே ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 நம்ம கோட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ 13.5 வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல லோனே வந்து பார்த்தீங்கன்னா பர் சென்ட்டுக்கு 13 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் சாங்ஷன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அப்போ இருக்குங்க, வேல்யூ இருக்குங்க. ஸோ எல்லா பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐ போட்டுருங்க, எந்த பேங்க் போனாலும் பர் சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்சம் லோன் சாங்ஷன் ஆகுங்க. ஸோ பிரச்சனை இல்லை, லோனுக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க, கம்பல்சரிங்க. நீங்கள் ஒரு எந்த சிரமமும் பட வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் புக் பண்ணிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்லேயே மெயிலே உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் அனுப்புனா 10 டேஸுங்க, 10 டேஸில் எல்லா ப்ரொஃபைலும் முடிச்சு லோன் சாங்ஷன் பண்ணி 11 நாள் நம்ம கரையை மண்டலம் கொண்டு போய்க்கலாங்க. சூப்பருங்க, ரெண்டு ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. ஒரு 6 லட்சம் ரூபாய் அமௌண்ட் இருந்தால் போதுமானது, நீங்கள் வீடாக போகிறோம் வீடாக போய்க்கலாம், இல்லை வந்து லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணுற ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுனா கூட சம ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான், நேரிலேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியும், எல்லாமே நடந்து போகிறதுக்கு மெயின் ரோடு பஸ்ஸில் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். மெயின் ரோடு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப பக்கமாக இருக்குது, கண்டிப்பாக எவ்வளோ நீங்கள் செக் பண்ணி பாட்டே வாங்கி பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தால் பெரோட காண்டாக்ட் நம்பர் பற்றி இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் பர்மனெண்ட் எல்லோ கான்டெக்ட்ல கொடுத்துருப்பேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய நீங்கள் பண்ணி கொடுக்கணும், கண்டிப்பாக நெகோஷியபிள் கொஞ்சம் கண்டிப்பாங்க. அதை விட ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் 1000 வாட்ஸ் என்று பார்த்து வரவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபராக கொடுக்குறாங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும் இந்த பேரை சொன்னால் போதுங்க, பேரை சொன்னால் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் ஆஃபராக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ மண்ணு மட்டும் இல்லை, மண்ணோடு சேர்த்து பொண்ணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். இந்த 2024 நம்மளை தேடி வர்ற மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கும் வந்து இடமோ வீடோ அமைச்சு கொடுக்கறது எங்க நிர்வாகத்தோட முதல் கடமை. ஸோ நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் சொந்த வீட்டில் வாழணும், சொந்த இடத்தோட வாழணும் எங்களோட ஆசை. அதை நான் கம்பல்சரி நாங்கள் நிறைவேற்றுவோம். கம்பல்சரி ஒரு டைம் வந்து நம்ம இடத்த வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சமான வீட்டு மனையோ வீடோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பாக மெயின் இஷ்யூ, நம்ம சப்ஸ்கிரைபர் பற்றி ஸ்பெஷல் ஆஃப் நிறைய இருக்கு. அவர் எங்கிட்ட ஆல்ரெடி ஆஃபர் கூட டிஸ்கஸ் பண்ணல, அப்படி ஆன் ஃபோல சொல்லியிருக்காப்ல. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், வீடியோ பார்த்து வரேன்னு சொன்னீங்கன்னா ஒரு கோல்டு காயின் ஆஃபர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டுக்கு கோல்டு ஆச்சு, லேண்டுக்கு லேண்டோ ஆச்சு, கண்டிப்பாக. ஸோ இந்த ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 11 வருஷம் அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1117 பில்டிங் பக்கம் நம்ம பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி தான் போட்டு கட்டுறாங்க. நம்ம கொடுக்குற ஸ்பெக்கையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாங்க. ஸோ அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பில்டர்ஸ்கிட்ட கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோன் போய் லோன் ஆகாதனால பில்டிங் அப்படி பாதிலே நிற்கும் அந்த மாதிரி கேட்டகரியில் நிறைய மக்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொமோட்டரை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவலைக்கே வேலை இல்லைங்க, ஜஸ்ட் பூஜை மட்டும் போட்டால் போதுங்க. எங்களோட குறிக்கோள் என்னன்னா பணத்தையும் தாண்டி நம்ம நம்பி வந்தவங்களை நடு வீட்டில் சந்தோஷமாக உட்கார வைக்கணும் எங்களோட குறிக்கோளுங்க. ஸோ பணம் ரெண்டாவது விஷயங்க, நம்மளை தேடி வர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் லேட்டாக கொடுத்தாலும் முன்ன பெண்ணாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் பூஜை போட்டோம்னா அந்த வீடை ஃபினிஷ் பண்ணுறது தான் எங்களோட முதல் குறிக்கோளாக இருக்குங்க. இதை தெளிவாக உங்களுக்கு வந்து இப்போ தெரிவிக்கிறேங்க. சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பாதி நிற்க போகிற இடையே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருவீங்க கேட்டுங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. மெயின் விஷயம் எந்த ஒரு ப்ரொமோட்டும் சொல்லாத ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, புதுசாக தான் இருக்கு சார். கண்டிப்பாக. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற கல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் செங்கல் தாங்க நம்ம கட்டுவோம். ஸோ செங்கல் தாண்டி வேறு எந்த கல் நம்ம கட்ட மாட்டாங்க, செங்கல் தான் கட்டுவாங்க. எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டி தாங்க, நீங்கள் எல்லாமே லைவாக செக் பண்ணிக்கலாங்க. கண்ணு முன்னால் எல்லாமே கிட்டத்தட்ட லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வரைக்கும் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் செங்கல் தான் நம்ம கட்டுறோம். எல்லாமே காண்டாக்ட் நம்பர் வீடியோ கீழே இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, தேவைப்படுற கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூணு சேனல் நாலு பண்ணி வந்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, ஃபாலோ பண்ணிச்சுங்க. நன்றி பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.